हेलो डियर जॉकीज, वेलकम बैक टू माय चैनल। इन्नीकी नम्म वीडियोले इंद उलगत्तुल इरुक्क वित्यासमान कामेडियान जॉब्स पत्ती दान पाक्क पोरोम। फुल वीडियो पारुंग, स्किप पण्णाम पारुंग। नम्म फर्स्ट पाक्क पोर जॉब एन्नन्नु पात्तींगन्ना प्रोफेशनल पुशर। इवंगलोड वेल एन्नन्नु पात्तींगन्ना पिन्नाडि इरुक्क एल्लारियुमे मुन्नुक्कु तल्लुरदु दान इवंगलोड वेल। இவங்க ஜப்பானில் இருக்காங்க, மெட்ரோ ட்ரெயினில் யாரெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ இல்லை ரொம்ப கூட்டம் க்ரௌட் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லோரையும் புஷ் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு லேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு புஷ் பண்ணி உள்ளே தள்ளுறது தான் இவங்களோட வேலை. நம்ம ஊராக இருந்துச்சுன்னா பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும், நம்ம போய் நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எப்படி பஸ்ஸுக்குள்ளே ஏறணும் ட்ரெயினுக்குள்ளே ஏறணும்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு இவங்களை சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டு ரொம்ப ஈஸியாக கிடைப்பாங்க. ஏன்னா அங்கே இதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணால் அவங்க கால் பண்ணி பே பண்ணால் போதும், அவங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டாக வேலை பார்ப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வர ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிற்கிறது. நம்ம யூஸ்வலாக ரேஷன் கடையாக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் க்யூவில் நின்றே நொந்து போயிருப்போம். அப்படி நிற்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸை கூப்பிட்டு அவங்க காசு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதிலாக அவங்க நிற்பாங்க. நீங்கள் எங்கெல்லாம் போகணுமோ ஜாலியாக போயிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைனில் வந்து உங்கள் இடத்துல நீங்களே வந்து நின்றுக்கலாம். இதுக்கு காசு தராங்க, நிறைய பேர் பார்ட் டைமாக வேறு வேலை பார்க்குறாங்க இதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தூங்குறதுனா பிடிக்கும், தூங்குறவனுக்கு காசு கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வேலை. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சும்மா தூங்கினா போதும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்லீப்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்கலாம். ஸோ இந்த மாதிரி வாலண்டியர்ஸை கூப்பிட்டு தூங்க வச்சுட்டு அவங்க அவங்களுக்கான ரிசர்ச் பார்த்துட்டு கை மேலே காசு கொடுத்து அமுச்சிருவாங்க அவங்கள தூங்கிறதுக்கு காசு. அருமையான வேலை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் தான், வாந்தி எடுக்கிறது இல்லை, வாந்தியை க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் நம்ம போகும்போது பார்த்துருப்போம். இந்த பர்டிகுலர் இந்த ரைடு ஏதாவது போனோன்னா குறைஞ்சது ரெண்டு பேர் இல்லை மூணு பேராவது மேலேருந்து ஆஃப் பாயில் போடுவாங்க. உட்காந்துட்டு போகிற நம்ம மேலே அது செதறோம், கீழே நடந்து போயிட்டுருக்கவங்க மேலெலாம் அந்த வாந்தி போடும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணுமாடான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுக்கு, ஓசியில் ரைடு கூப்பிட்டு போவாங்கள்ல அதுக்காக தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வாசனையான ஒரு ஜாபை பற்றி. ஸோ இவங்களோட வேலை, இவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட் டெஸ்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஹாம்பிட்டையும் மோந்து பார்த்துட்டு அந்த டியோட்ரண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, உண்மையிலேயே அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கா, அந்த வேர்வநாத்தெல்லாம் வராமல் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இவங்க வேலை. ஸோ அதுக்காக இவங்க ஒவ்வொருத்தரோட ஹாம்பிட்டையும் மோந்து பார்ப்பாங்க. நாத்தம் பிடிச்ச வேலையாக இருக்கே, ஆனால் நல்லா காசு வரும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து வர்றது எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரீம் ஜாப்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டர் ஸ்லைடிங், ஒவ்வொரு தீம் பார்க்லேயும் இல்லை வாட்டர் ரைடிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்லைட் டெஸ்டர்ஸோட வேலை, வாட்டர் ஸ்லைடை டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை சொல்கிறது இவங்களோட வேலை. செம்மையாக காசு கொடுப்பாங்க. ஒரு வேலை எங்கேயா போல்ட்டு நட்டு லூஸ் ஆகி நீங்கள் கீழே இவ்வளோ வந்து கை கால் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் தராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வர்றது பார்த்திங்கன்னா பேப்பர் டவல் ஸ்னிஃபர். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மோந்து பார்க்குற வேலை தான் சொல்லலாம். என்னென்னா டாய்லெட் பேப்பரை மோந்து பார்க்கணும். என்னென்னா அந்த டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா அதில் எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வரக்கூடாதான். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூஸ் பண்ணும்போதும், யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அது மோந்து பார்த்துட்டு செக் பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு ஓகே, யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் கப்படிக்கு தானே செய்யும், அதை ஏன்டா மோந்து பார்க்குறீங்க சை. அடுத்ததாக என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செக்ஸர். என்னடா இது பேரே ஒரு மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். கோழி குஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஆண் குஞ்சா இல்லை பெண் குஞ்சா அப்படின்னு பார்த்து தான் சொல்லணும், வேறு எதுவும் கிடையாது இந்த ஜாப்பில். இதுக்கும் உங்களுக்கு நிறைய காசு தருவாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பு, இது எங்கன்னா ஜப்பானில். ஸோ உங்களால் தனியாக தூங்க முடியல, இல்லை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டோ உங்களால் தனியாக தூங்க முடியாது அப்படின்னா
இவங்க ப்ரொஃபஷனல் கட்லர்ன்னு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேஷ் கொடுத்து வர சொன்னீங்கன்னா இவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கி எழுந்துட்டு போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூங்கி எழுந்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது குசும்புத்தனமாக ட்ரை பண்ணிங்கன்னா பலூன் பஸ்ட் ஆகிடும், ஜாக்கிரதை. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா பெட் லவர்ஸுக்கான ஒரு ஜாப். ஆமாம், நம்ம பெட்டு சாப்பிடும் தெரியுங்களா, நம்ம நாய், நம்ம வளர்க்குற நாய் ஆகட்டும் பூனி ஆகட்டும், அதுக்கு ஃபீட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஜாப். என்னடா இது, நாய் பூனை சாப்பிட்றதுலாம் நம்ம எப்படா சாப்பிட முடியும்? டேஸ்ட்டு பார்த்தா அதுக்கும் நமக்கும் எப்படி ஒத்து வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு அது நல்லா காசு தராங்க, இவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா செய்கிற உப்புமா நம்ம சாப்பிட்டு நாய்க்கு வச்சா நாய் நம்மளை துப்பிட்டு போகுது. என்ன டிசைனோ தெரியலையே. ஸோ இப்போ நம்ம கிராமத்து பக்கம் இல்லை ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்து போயிட்டாங்களா, இந்த அந்த ஊரில் இருக்க இந்த பாட்டிங்கெலாம் சேர்ந்து கும்பலாக உட்காந்து அழுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒப்பாரி வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜாப் தான் இது, ப்ரொஃபஷனல் மோனர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இவங்களை காசு கொடுத்து கூப்பிட்டிங்கன்னா இவங்க வந்து கும்பலாக உட்காந்து அழுதுட்டு போவாங்க. நல்லா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு போவாங்க. அதுதான் இவங்களோட வேலை. நல்ல வேலை தான், என்ன புட்டுக்கிட்டால் நம்ம தான் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட்ரிச் பேபி சிட்டர். சொன்னோன்னே நம்ம உட்காந்து ஏதோ முட்டை பொறிக்கிற வேலைலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பிறந்த இந்த ஹாஸ்ட்ரிச் எதுவும், ஏன்னா இதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமானது, ஒன்று ஒன்று அடிச்சுட்டு ஏதாவது செத்து போயிடும். ஸோ அதை சண்டை போட்டுக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலை. நம்ம வீட்டில் நம்ம குழந்தை குட்டிங்களை பார்க்குறத விட எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியான வேலை தான். அதுங்க அடிச்சுக்கிட்டு மண்டியை உடச்சிக்கிறத விட இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். சரி, இதை விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓனர் கூட நின்றுட்டு தான் வேலை பார்ப்பாரு, நம்ம படுத்துக்கிட்டே வேலை பார்க்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் டெஸ்டர். புதுசாக வர ஃபர்னிச்சர், சோஃபாஸ், சேர், பெட் எதுவாக ஆகட்டும், ஸோ அதை வந்து நீங்கள் படுத்து பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட வேலை. ரொம்ப சூப்பரான வேலை. இதுவும் நிறைய பேருக்கு ட்ரீம் ஜாபாக இருக்கும். அழகாக போனோமா, சூப்பராக படுத்தோமா, ஏந்தோமா, காசை வாங்கினோமா, ஃபீட்பேக் மட்டும் சொல்லிவிட்டு அழகாக வந்துடலாம். செம்ம ஜாப்ல இது. அடுத்து தென் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் வர்றது பைசைக்கிள் ஃபிஷர். அது என்னடா பைசைக்கிள் ஃபிஷர் அப்படின்னா, ஆம்ஸ்டர்டாமில் பார்த்தீங்கன்னா பைசைக்கிளுக்கு ஏற்பான சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறையா பார்த்தீங்கன்னா பைசைக்கிளை தான் கம்யூட் பண்ணுவாங்க. இவனுங்க யூஸ் பண்ண பைசைக்கிள் என்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்ஸ்டர்டாமில் இருக்க நிறைய கேனலில் தூக்கி போட்டுருவானுங்க. ஸோ அந்த தூக்கி போட்ட சைக்கிளை எடுக்கிறதுக்கே தனியாக ஒரு வேலை குத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பைசைக்கிள் ஃபிஷரோட வேலை. இவர் அந்த துருப்பூச்சி போன தண்ணிக்கில் இருக்க பைக்கெல்லாம் எடுத்து கடைசியில் பேர் சம்பளம் போட்டு சாப்பிட்றாரு நினைக்கிறேன் இடைக்கு போட்டு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருந்த லிஸ்ட்டில் வந்த ஜாப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு இந்த ஜாப் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.